ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரசவை உலகம். இன்றைக்கி நம்ம கம்பு உளுந்து போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், அதுக்கு பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா எப்போ நம்ம சேனலில் வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போது நான் போண்டா செய்கிறதுக்கு அரை கப் கம்பு எடுத்திருக்கேன், அதை 8 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதே மாதிரி அரை கப் உளுந்து எடுத்து 1 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம உளுந்தை அரைச்சிக்கலாம். தண்ணியை ஈர்த்துட்டு இதை நான் மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன். ஒரு அரை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா சைட்லலாம் நல்லா தள்ளி விட்டுருங்க. இது கூட 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துங்க, எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டாம். எக்ஸ்ட்ரா சேர்த்தோம்னா ரொம்ப கொழக்கொழன்னு போயிடும். நல்லா மைய அரைச்சிக்கோங்க. மிக்சி ஜார் சூடாயிடுச்சுன்னா பல்ஸ் மோடில் அரைங்க. பாருங்கள், மாவு நல்லா பொது பொதுன்னு சூப்பராக வந்திருக்கு. கையில் ஒட்டாமல் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதை நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். உளுந்த போலவே நம்ம இப்போ கம்பையும் அரைச்சி வச்சுக்கலாம். தண்ணியை ஈர்த்துட்டு அதே மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 பச்சை மிளகாய், 15 குருமிளகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு எல்லாத்தையும் சேர்த்து 2 டேபிள்ஸ்பூன் தண்ணி விட்டு நல்லா மைய அரைச்சிக்கோங்க. இதுக்கும் தண்ணி நிறையா சேர்த்த வேண்டாம், அப்படி சேர்த்துனா மாவு ரொம்ப கொழக்கொழன்னு போயிடும். பாருங்கள், நல்லா அரைச்சிட்டோம். இதையும் உளுந்து மாவு கூட சேர்த்துக்கலாம். முதல்ல அரைச்சி வச்சிருக்க உளுந்து மாவு கூட சேர்த்துக்கலாம். இது கூட 1 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிள்ளை இலை, அப்புறம் கொத்தமல்லி தழை இலை சேர்த்துக்கலாம். அது கூட 1/2 இன்ச் இஞ்சியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் 1 சிட்டிகை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இட்லி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். தண்ணி தேவைப்படாது, வேணுங்கிறவங்க கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இந்த மாவை ரொம்ப தண்ணியாக கரைச்சிட்டோம்னா எண்ணெய் கோர்த்துக்கும், போண்டா எண்ணெய் எண்ணெயாக இருக்கும். அதனால அளவான பதத்தில் இது பண்ணிக்கோங்க. இந்த மாவை நல்லா காஞ்ச எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெந்துட்டுருக்கு, அப்பப்போ திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டு நல்லா பொன்னிறம் ஆனதும் மிதமான சூட்டில் வேக வச்சு பொன்னிறம் ஆனதும் நம்ம எடுத்து ஈவினிங் ஸ்நாக்கு சுட சுட பரிமாறலாம். நன்றி.